கடுவாய் வளைவு சிறுகதை எழுதியவர் நா பார்த்தசாரதி செங்கோட்டையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும்போது புனலூர் வரையிலும் மலைத்தொடர்களின் நடுவேயும் பள்ளத்தாக்கு பகுதியிலுமாக இயற்கை வளமிக்க காட்சிகளுக்கூடே புகைவண்டி செல்கிறது இந்த இயற்கை காட்சிகளில் மயங்கிவிட்டவர்கள் செங்கோட்டையிலிருந்து புனலூர் வரை எத்தனை ஸ்டேஷன்கள் இருக்கின்றன அவைகளுக்கு என்னென்ன பெயர்கள் என்பதையெல்லாம் மறந்துவிடுவதுதான் வழக்கம் இந்த வழியில் மலை அடிவாரத்து பள்ளத்தாக்கில் பகவதியாபுரம் என்ற முதல் ஸ்டேஷனை அடுத்து மலை மேலுள்ள ஆரியங்காவு என்ற ஸ்டேஷன் இருக்கிறது இவ்விரண்டு ஸ்டேஷன்களுக்கும் நடுவில் முக்கால் மைல் தொலைவு இருளடைந்த மலை குகையினுள்ளேயே புகைவண்டி செல்வதை மட்டும் எவரும் நிச்சயமாக மறந்திருக்க மாட்டார்கள் ஆரியங்காவில் உள்ள சாஸ்தா கோவில் செங்கோட்டை தென்காசி பகுதிகளில் பிரசித்தமானது வரப்பிரசாத சக்தி மிகுந்த தெய்வம் என்று மக்கள் சாஸ்தா கோவிலுக்கு சென்று வருகிறார்கள் குற்றாலத்தில் சீசனுக்காக போய் தங்கியிருந்தேன் என்னுடைய செங்கோட்டை நண்பர் சிவனு கரையாளரை தற்செயலாக அருவிக்கரையில் கரையில் சந்திக்க நேர்ந்தது குற்றாலம் குற்றாலம் என்று இங்கேயே கிடந்து மடிகிறீர்களே சார் நாளைக்கு ஆரியங்காவு வரையில் போய்விட்டு வரலாமே என்றார் அவர் நான் அதற்கு இணங்கினேன் கரையாளர் நிறைந்த தெய்வ பக்தியுடையவர் தமிழ்நாட்டின் பெருமைக்கு காரணமான பழம் பண்பாட்டை அழிக்கின்ற எந்த செயலையும் துணிந்து வெறுப்பவர் புளியறை ஆரியங்காவு பகவதியாபுரம் முதலிய பகுதிகளில் எஸ்டேட் மேனேஜராக இருந்தவர் அந்த நாட்களில் வருமானத்தில் நாலு காசு மீதம் பிடித்து சிறிது சிறிதாக உள்ளூரிலேயே நிலப்புலன்களை வாங்கி கொண்ட பின் வேலையை விட்டுவிட்டார் இவர் சுபாவத்தில் நல்ல மனிதர் மறுநாள் காலை நானும் சிவனுக்கரையாளரும் செங்கோட்டையிலிருந்து காலை ஒன்பது மணிக்கு புறப்படும் திருவனந்தபுரம் பேசஞ்சரில் ஆரியங்காவுக்கு போய் சேர்ந்தோம் ஆரியங்காவு ஸ்டேஷனில் இறங்கியதும் நான் பிரமித்து போனேன் நாம் உள்ள ஒரு மலைத்தொடரின் நடுவேதான் இருக்கிறோமா அல்லது காஷ்மீரில் ஏரிக்கரையில் உள்ள பழத்தோட்டங்களின் நடுவிலோ அல்லது குழு பள்ளத்தாக்கிலோ இருக்கிறோமா என்று எனக்கு சந்தேகமாக போய்விட்டது எத்தனை எத்தனை விதமான மரங்கள் எத்தனை மலர்கள் எவ்வளவு நிறங்கள் எத்தனை வகை பழமரங்கள் எவ்வளவு செடிகொடிகள் எங்கும் ஒரே பசுமை ஆங்காங்கே அற்புதமான கீத ஓசையோடு கலகலவென பாயும் நீர் ஊற்றுக்கள் சுற்றிலும் மேகம் என்கின்ற மெல்லிய வெள்ளை சல்லா துணியை போர்த்து விளங்கும் மலை சிகரங்கள் அழகு அழகு ஒரே இயற்கையின் எழில் கரையாளரை சாஸ்தாவை கும்பிடுவதற்கு முன்னால் முதலில் உம்மை ஒரு தரம் கும்பிடலாம் போல தோன்றுகிறது ஐயா நேற்று வரை என்னால் கற்பனை கூட செய்திருக்க முடியாத இடத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு விட்டீரே இப்பொழுதே அதிகமாக புகழ்ந்து விடாதீர்கள் சார் இன்னும் பிரமாதமான இடங்களையெல்லாம் இனிமேல்தான் பார்க்கப் போகிறோம் முக்கியமாக இதன் கிழக்கே தேயிலை தோட்டங்களுக்கு பக்கத்தில் கடுவாய் வளைவு என்று ஓர் இடம் இருக்கிறது அது இயற்கை அழகின் சிகரம் மட்டுமல்ல பயங்கர நிகழ்ச்சிகளின் சிகரமும் கூட ஆமாம் பயங்கரத்தின் சிகரமாக விளங்குவதற்கு அப்படி அங்கே என்னத்தான் இருக்கிறது பயந்து விடாதீர்கள் சார் அது மிக அடர்த்தியான மலைப்பகுதி இந்த பக்கத்தில் இதற்கு மற்றொரு பெயர் புலிகளின் கோட்டை என்பது இங்கே வேட்டைக்கு வந்து போகிற வெள்ளைக்காரர்கள் வைத்த பெயர் சார் அது ஐயையோ வேண்டாம் கரையாளரே நான் சினிமாவில் நிறைய புலிகளை பார்த்திருக்கிறேனே முதலில் கோவிலுக்கு போகலாம் அடுத்த திட்டத்தை பற்றி பின்பு யோசிப்போம் நீங்கள் இப்போதிருந்தே நடுங்க வேண்டாம் ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் ஊரைவிட மேட்டின் மேல் அமைந்திருந்ததனால் படிவழியாக இறங்கி திருவனந்தபுரத்திற்கு மலை வழியாக செல்லும் சாலை மேல் நடந்தோம் பத்து இருபது தூரம் சென்றதும் ஐந்தாறு டீக்கடைகளுக்கு நடுவே செம்மண் பட்டை அடித்த வாயில் ஒன்று தென்பட்டது பகலிலேயே கும்மென்று இருள் சூழுமாறு மரஞ்செடி கொடிகள் அடர்ந்து வளர்ந்திருந்தன கூரை வேய்ந்து தாழ்வான மண் சுவர்களால் அமைக்கப்பட்டிருந்த அந்த கிராமாந்தரத்து டீக்கடைகளில் மலையாள தின பத்திரிகைகளை படித்துக்கொண்டு சிலர் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் தமிழும் மலையாளமும் கலந்த கதம்ப பாஷையில் அவர்கள் பேச்சு அமைந்திருந்தது சாரல் விழுந்தபடி குளிர்மூட்டமாக இருந்த அந்த பருவ சூழ்நிலையில் உடம்புக்கு சூடேற்றுவதற்காக எத்தனை டீ வேண்டுமானாலும் குடிக்கலாம் டீ கடைகளில் பத்திரிகையும் கையுமாகக் கூடி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் கால் மணி நேரத்திற்கு ஒரு டீ வீதம் பருகி கடைக்காரர்கள் நம்பிக்கை மோசம் போகாமல் பார்த்து கொண்டிருந்தனர் கரையாளரை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் போலும் கடையில் உட்கார்ந்து ஊர்வம்பு பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவரை கண்டதும் மரியாதையோடு எழுந்திருந்து வணங்கி வரவேற்ற விதத்திலிருந்தே அது தெரிந்தது கரையாளர் மலையாளத்தில் அவர்களோடு ஏதோ பேசினார் சிறிது நேரத்தில் ஒரு ஜீப் வந்தது அதை எஸ்டேட் கட்டிடத்திலிருந்து டிரைவ் செய்து கொண்டு வந்த மலையாளி எங்கள் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான் கரையாளரும் நானும் ஏறிக்கொண்டோம் அவர் அவனிடம் ஏதோ மலையாளத்தில் கூறினார் ஜீப் புறப்பட்டது ஏற்றமும் இறக்கமுமான மலை ரஸ்தாவில் வானலாவி வளர்ந்திருந்த தேக்கு மரங்களின் இடையே குளிர்ந்த காற்று முகத்தில் வந்து மோத அது ஊர்ந்து சென்றது சார் புலிகளுக்கும் அவைகள் இருக்கின்ற இடத்துக்கும் தானே நீங்கள் பயப்படுகிறீர்கள் புலிகளைப் பற்றிய கதையை சொன்னால் கூட நீங்கள் பயப்படுவீர்களோ கரையாளர் ஜீப்பில் சென்று கொண்டிருக்கும் போதே பேச்சை தொடங்கினார் கதை என்றால் நானா சும்மா விடுகிறவன் ஏன் ஏதாவது ரெடிமேடாக வைத்திருக்கிறீர்களா இருந்தால் சொல்லுங்கள் கரையாளர் தமக்கே உரிய அனுபவ பாணியில் கூற ஆரம்பித்தார் புலிகளின் கோட்டை என்று கூறினேனே கடுவாய் வளைவு பிரதேசத்தை பற்றி அந்த இடத்தின் இடையேதான் எங்கள் எஸ்டேட் பங்களா அமைந்திருந்தது பிறவிருத்தி என்று வந்த பிறகு ஆபத்துள்ள வனாந்தரம் ஆபத்தில்லாத நகர வாழ்வு என்று வித்தியாசம் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா எங்கேயாவது வாழ்ந்துத்தானே ஆக வேண்டியிருக்கிறது பங்களாவை சுற்றி ஆழமான குழி வெட்டியிருந்தார்கள் கதவுகள் எல்லாம் இரும்பால் அமைக்கப்பட்டிருந்தன ஜன்னல்களை உயரமாக தரை கெட்டாமல் வைத்திருந்தார்கள் இரண்டு மூன்று துப்பாக்கிகளும் பங்களாவில் இருந்தன இவ்வளவு தற்காப்பு சாதனங்களையும் நம்பித்தான் நானும் குடும்பத்தோடு அந்த பங்களாவில் வசிப்பதற்கு சம்மதித்தேன் ஆனால் இவர்கள் கொடுத்திருந்த இந்த ஆயுதங்களை எல்லாம் விட உன்னதமான ஓர் ஆயுதம் என்னிடம் இருந்தது அது கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதுதான் என் சொந்த மனோதைரியம் மாலை ஐந்தரை மணி ஆகிவிட்டால் என்ன தலை போகிற காரியம் இருந்தாலும் விடிந்து பத்து மணி ஆவதற்கு முன்பும் மாலை ஐந்தரை மணிக்கு பின்பும் பங்களா வாசலை கடந்து செல்வதில்லை செல்லக்கூடாது கண்டிப்பாக இதை அமுல் நடத்தினோம் எஸ்டேட் காரியமாக கொல்லம் புனலூர் கொட்டாரக்கரை என்று நான் வெளியூர்களுக்கு அடிக்கடி போய் வரவேண்டியிருக்கும் சில சமயங்களில் இரவு ரயிலில் ஊருக்கு திரும்புவேன் ஆனால் அப்படி திரும்புகிற நாட்களில் ஆரியங்காவு ஸ்டேஷனிலேயே இறங்கி படுத்துக்கொள்வேனே தவிர இரவில் மலை வழியாக எஸ்டேட் பங்களாவுக்கு போக மாட்டேன் விடிந்த பிறகு பத்து மணிக்கு மேல்தான் போவேன் இந்த வழக்கத்துக்கு சோதனை போல் ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது அப்போது இங்கே மழை சீசன் கைவசம் இருந்த உலர்த்தி பாடம் செய்யப்பட்ட தேயிலையை மேலும் வைத்துக் கொண்டிருந்தால் போய்விடும் எப்படியாவது மொத்த விற்பனைக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் திரும்ப வேண்டும் என்று நான் வெளியூர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தேன் ஐந்து ஆறு நாட்களாக வெளியூர்களில் சுற்றினேன் கடைசியில் கொல்லத்தில் உள்ள சோல் ஏஜென்ட் ஒருவர் அகப்பட்டார் மறுநாள் எழுத்து மூலம் அவரிடம் உடன்படிக்கை செய்து கொண்டு ஊர் திரும்பலாம் என்று இருந்தேன் நான் ஆனால் என்னுடைய துரதிருஷ்டமோ என்னமோ அன்று மாலையே ஊருக்கு திரும்ப வேண்டியதாயிற்று ஊரிலிருந்து என் மனைவி தந்தியடித்திருந்தாள் குழந்தை பகவதிக்கு மலேரியா காய்ச்சல் அபாயம் உடனே வரவும் உடன் படிக்கையை தபால் மூலம் செய்து கொள்ளலாம் என்றே நீ தந்தி கிடைத்த உடனே ரயில் ஏறிவிட்டேன் குழந்தையின் காய்ச்சல் தீர்ந்து நல்லபடியாக வேண்டுமே என்ற பிரார்த்தனையைத் தவிர என் மனம் வேற எதையுமே அப்பொழுது நினைக்கவில்லை குழந்தையின் உயிருக்கே நாம் போவதற்குள் ஆபத்து நேர்ந்து என்ற ஒரு பயமும் மனத்தில் எழுந்து குழப்பிக் கொண்டிருந்தது ஆரியங்காவு ஸ்டேஷனில் நான் இறங்கும்போது இரவு மணி ஏழைகால் நல்ல நிலா காலமானாலும் மழை மேகம் இருளாக கப்பி வானவெளியை மூடியிருந்தது ஈ என்ற ஓசை தவிர நிசப்தமும் இருட்டும் குடிக்கொண்டிருந்தன சாதாரணமாக நான் ஊருக்கு திரும்பியிருந்தால் அப்படியே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூமில் படுத்து காலையில்தான் போவேன் ஆனால் அன்றோ குழந்தை பகவதியின் மலேரியா காய்ச்சல் என்னை துடி துடிக்க செய்து கொண்டிருந்தது என்ன ஆனாலும் சரி இப்போதே கடுவாய் வளைவுக்கு போய் எஸ்டேட் பங்களாவை அடைந்து விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டேன் அதிர்ஷ்டவசமாக என் கைப்பையில் மூன்று செல் டார்ச் லைட் ஒன்று இருந்தது வெளியூர்களுக்கு செல்லும்போது அதை நான் கையோடு கொண்டு போவது வழக்கம் மனத்தை திடப்படுத்திக் கொண்டேன் உடலையும் உயிரையும் சர்வத்தையும் விதிகளின் கைகளில் ஒப்படைத்து விட்டதாக எண்ணிக்கொண்டு கடுவாய் வளைவுக்கு செல்லும் மலை ரஸ்தாவில் நடந்தேன் மனம் என்னவோ நான் தைரியமாக காலை எட்டி வைத்து வேகமாய் நடப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தது ஆனால் உண்மையில் கால்களின் நடையில் ஒரு நடுக்கம் ஒரு தயக்கம் இருப்பதை நானே உணர முடிந்தது தேள் என்று தெரிந்து கொண்டே அதன் கொடுக்கை தடவி பார்ப்பது போல் இருந்தது என் செயல் இதை நீங்கள் அசட்டு துணிச்சல் என்பீர்களோ அல்லது பாராட்ட வேண்டிய தைரியம் என்பீர்களோ எனக்கு தெரியாது படக் படக் என்று கொள்ளைப் போல் அடித்துக் கொள்ளும் மனமும் நடக்க தயங்கிக் கொண்டே நடக்கும் கால்களுமாக நான் சென்று கொண்டிருந்தேன் கால்கள் பழக்கமான வழியில் தடம் தெரிந்து நடந்து கொண்டிருந்தன டார்ச் லைட் கையில் இருந்ததே ஒழிய அதை உபயோகிக்கவே எனக்கு பயமாக இருந்தது வெளிச்சமில்லாமல் இருட்டிலேயே நடந்துவிட்டால் அபாயமோ ஆபத்தோ எதையுமே பார்க்காமலேயே போய்விடலாம் வழியோரத்தில் டார்ச்சை அடித்து பார்க்க போய் அங்கே ஏதாவது ஒரு பயங்கர மிருகம் முடங்கிக் கிடப்பதை கண்கள் கண்டுவிட்டால் பின்பு கால்கள் மறத்துப் போய் அப்படியே நிற்கும்படி ஆகிவிடும் வழியின் பயங்கர தன்மையாலும் குழந்தையை பற்றிய கவலையாலும் என் மனம் இருண்டிருந்தது வழியும் இருண்டிருந்ததனால் மனம் இந்த இருட்டை விரும்பியது சர்வசாதாரணமாக பயங்கர மிருகங்கள் பழகுகிற இடமாகையால் தொலைவிலும் சமீபத்திலும் அவை இருப்பதற்குரிய முழக்கங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு முழக்கம் கேட்டு முடியும் போதும் என் உடலில் உள்ள மயிர்கால்கள் குத்திட்டு நிற்கும் காற்றினால் சலசலக்கும் புதர்களிலிருந்து கொடிய மிருகம் ஒன்று சிலிர்த்து கொண்டு கிளம்புவது போல் மனத்தில் பயங்கர கற்பனைகள் தாமாகவே தோன்றிவிடும் ஆயிற்று இதோ மலை திருப்பத்தில் திரும்பி கிழக்கே பதினைந்து இருபது கெஜம் நடந்துவிட்டால் கடுவாய் வளைவு எஸ்டேட் பங்களா கண்ணுக்கு தெரியும் ஆனால் திருப்பமும் பதினைந்து இருபது கஜ தூரமும் சாமானியமான இடங்களா நினைக்கும் போதே உடம்பு புல்லரித்தது திருப்பத்தின் முகப்பில் யாரோ பெரிய தேக்கு மரம் ஒன்றை வெட்டி கொண்டிருந்தார்கள் போலும் காட்டிலாக்கா அதிகாரிகளின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு விட்டு இரவோடு இரவாக தேக்கு மரம் வெட்டி கொண்டு போகும் திருடர்கள் அந்த பகுதியில் அதிகம் வெட்டுகிற ஓசை மிக அருகில் கேட்டதால் நான் நடந்து கொண்டிருந்த திருப்பத்திற்கு இருபது இருபத்தைந்து தப்படி தொலைவில் அவர்கள் வெட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று என்னால் அனுமானிக்க முடிந்தது அவர்களையும் அவர்களுடைய மரம் திருடும் சாமர்த்தியத்தையும் பற்றி வியந்து கொண்டே திருப்பத்தை அடைந்தேன் வெட்டுவதற்காக வெளிச்சம் வேண்டி சிறிதாக தீ மூட்டியிருந்தனர் அவர்கள் திடுதிப்பென்று ஒருவிதமான நாற்றம் என்னை திணற அடித்தது நான் திடுக்கிட்டேன் எந்த மிருகம் மிக அருகில் இருந்தால் அந்த மாதிரி மாமிச ரத்தமுடைய நாற்றம் வரும் என்பது எனக்கு தெரியும் அந்த திருப்பத்தின் பெயரை ஒட்டித்தான் கடுவாய் வளைவு என்ற பெயரே அந்த பிரதேசத்திற்கு ஏற்பட்டது என் உடல் வெடவெடவென்று நடுங்கியது கை கால்கள் எடுத்தன உடம்பில் அங்கங்கே ரத்தம் ஓடியதா உறைந்து போய்விட்டதா என்றே தெரியவில்லை கண்கள் மிரள மிரள சுற்றிலும் நோக்கின எதற்கு நான் பயந்து நடுங்கினேனோ அது ரஸ்தாவின் மேலேயே வாலை முறுக்கியவாறு நின்று கொண்டிருந்தது மேட்டில் தேக்கு மரம் வெட்டப்பட்டுக் கொண்டிருந்த இடத்துக்கு நேர்கீழே ரஸ்தாவின் மேல் அது நின்று கொண்டிருந்ததனால் அவர்கள் மூட்டியிருந்த தீவெளிச்சத்தின் மங்களான ஒளியில் நான் அதை காண முடிந்தது மனித வாடை தட்டுப்பட்டுத்தான் அது அந்த இடத்தை விட்டு போகாமல் அடித்த மூளை மாதிரி வாளை முறுக்கி கொண்டு நிற்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் பிரகாசமாக எரியும் இரண்டு சிவப்பு மின்சார விளக்குகளை போன்ற அந்த கண்கள் மரம் வெட்டும் ஓசை வந்த மேட்டை வட்டமிட்டு கொண்டிருந்தன அவர்கள் மூட்டி இருந்த தீயே அதை அங்கே தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்பது எனக்கு புரிந்துவிட்டது தவிர திருட வந்திருக்கும் அவர்கள் துப்பாக்கி முதலிய ஆயுத வசதிகளோடுதான் இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும் துப்பாக்கியால் சுடும்போது கூட சுடுபவர் மேல் ஆக்ரோஷமாக எதிர்த்து பாயும் மிருகத்தன்மை வாய்ந்த மிருகம் அது ஆனால் தீ ஏறிந்து கொண்டிருந்தால் மட்டும் அதை கண்டு தயங்கி நின்றுவிடும் சுபாவம் அந்த மிருகத்துக்கு உண்டு ஓடவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் அப்படியே நின்றேன் நான் நாக்கு அடி தொண்டையில் ஒட்டி எங்கே ஓடுவது எப்படி தப்புவது எதையுமே பிரஜையோடு சிந்திக்க முடியவில்லை என்னால் இன்றைக்கு நம்முடைய உயிர் இந்த கடுவாய் புலியால் அடித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் ஈஸ்வர சித்தம் போலும் என்றெண்ணி ஒடுங்கிவிட்டது என் உணர்வு கை நடுக்கத்தால் கையில் இருந்த டார்ச் கீழே விழுந்து ஓசை உண்டாக்கிவிட்டது சிறிய ஓசைதான் ஆனால் அந்த பயங்கர மிருகத்தின் கூறிய செவிகளுக்கு அது போதாதா நான் நிற்பதை தெரிந்து கொள்வதற்கு அப்பப்பா மேட்டை பார்த்து வாலை முறுக்கிக் கொண்டிருந்த அந்த மிருகம் எவ்வளவு வேகமாக என் பக்கம் திரும்பியது என்று நினைக்கிறீர்கள் இப்போது நினைத்தாலும் குடல் நடுங்குகிறது தீப்பந்தங்களின் ஜுவாலை போன்ற கண்களுடன் அது என்னை பார்த்து பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது நான் உயிரோடு செத்துக்கொண்டிருந்தேன் அது கொல்வதற்கு முன்பே அது என்னை அறைந்து கொள்ள எத்தனிப்பதற்கு முன்னால் பயம் என்ற கடுவாய் என் தைரியத்தை அறைந்து கொன்றுவிட்டது வாட்ட சாட்டமான அதன் உடல் பின்னுக்கு பதுங்கி வளைந்து பாய தயாராக பம்மியது நான் கண்களை இறுக மூடிக்கொண்டேன் அலற வேண்டும் போல் இருந்தது நான் எழவில்லை அடுத்த நொடி என் மார்பிலும் முகத்திலும் பிச்சுவா கத்திகளை போன்ற கூரிய நகங்கள் மோதி கிழிக்கும் என்று எதிர்பார்த்தேன் எனக்கும் அதற்கும் இடையில் பத்து அல்லது பனிரெண்டு அடி இடைவெளி இருக்கலாம் ஒரு நொடி ஆயிற்று சடசடவென்று ஏதோ முறிந்து விழுமோசை என் செவிகளை அதிர செய்தது அதையடுத்து ஒரு புலியின் பெரிய முழக்கம் வயிற்றிலே ஐந்தாறு துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததும் பரிதாபகரமாக அலருமே அந்த மாதிரி அலறல் காடே கிடுகிடுத்தது என் மேல் புலி பாயவில்லை நான் உயிரோடுதான் இருக்கிறேன் என்பதை உறுதி செய்து கொண்ட பின் மெல்ல கண்களை திறந்தேன் ஈனஸ்வரத்தில் அதே மிருகத்தின் வேதனை அலறல் என் செவிகளில் கேட்டுக்கொண்டிருந்தது எதிரே பார்த்தேன் என்ன கோரம் அந்த பயங்கர மிருகத்தின் உடல் பருத்த தேக்கு மரக்கட்டைக்கு இடையில் சிக்கி நசுங்கி கொண்டிருந்தது சுற்றி இரத்த வெள்ளம் தேங்கியிருந்தது ஈனஸ்வரத்தில் வந்து கொண்டிருந்த மெல்லிய அலறலும் சிறிது சிறிதாக ஓய்ந்தது தரிசு நிலத்தில் பாய்ந்த வாய்க்கால் தண்ணீர் போல் ஏறக்குறைய பிரேதமாகிவிட்ட என் உடம்பில் தைரியம் குபுகுபு என்று எங்கிருந்தோ வந்தது சிறிது நாழிகைக்கு முன் துப்புரவாக வெளியேறியிருந்த பொருள் அல்லவாது அப்போது என் மனத்தில் என்ன தோன்றிற்று தெரியுமா ஆண்டவன்தான் எவ்வளவு நல்லவன் ஷண பொழுதியில் குறுக்கிட்டு விளைவை எப்படி மாற்றிவிட்டான் திருடர்கள் வெட்டிக்கொண்டிருந்த தேக்கு மரமாக இருந்து சரியாக புலி என்மேல் பதுங்கிய அதே நேரத்தில் வெட்டுண்டு முறிந்து அதன் மேல் பாய்ந்து ஆண்டவனே எனக்காக ஓர் அற்புதமான திருவிளையாடலை நடத்திவிட்டது போல தோன்றியது எனக்கு அழிந்து போகிறோம் என்று கருதிய என் உயிரை அழியாமல் காத்தும் அழித்து போகிறோம் என்று கருதி பாய்ந்த அதன் உயிரை அழிய செய்ததும் அந்த இரவில் விதியின் மூலம் விளையாடிய இறைவனை கைக்குப்பி வணங்கினேன் துணிச்சலோடு கீழே விழுந்திருந்த டார்ச்சை எடுத்து மரத்தை நோக்கி ஒளியை பரவசெய்தேன் அருகில் சென்று பார்த்தேன் சரியாக புலியின் வயிற்றில் விழுந்திருந்தது மரம் மூன்று யானைகள் இருக்க வேண்டிய அவ்வளவு சுற்றுப்பருமனுடைய மரம் அது புலி நல்ல ஜாதி கடுவாய் ஆகையால் பார்ப்பதற்கு பதினாறு அடி வேங்கை மாதிரி இருந்தது நசுங்கி செத்து கிடந்த அதை பார்க்கும்போது மனித உயிருக்கு ஆண்டவன்தான் எஜமானன் அவனுடைய ஆணை விதி என்ற வடிவில் துணை செய்தாலொழிய எந்த ஒரு துஷ்ட ஜந்துவும் மனிதனை கொல்ல முடியாது இப்படி ஓடியது என் எண்ணம் மேலும் அங்கே தாமதித்தால் மரத்தை வெட்டி தள்ளியவர்கள் வருவார்கள் அவர்கள் கண்களில் தென்பட்டால் விசாரணைக்கு ஆளாக நேரிடும் அதனால் உடனே திருப்பத்தைக் கடந்து பங்களா காம்பவுண்டை நோக்கி நடந்தேன் போகும்போது அந்த மரத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் போல தோன்றியது எனக்கு அப்படியே செய்துவிட்டு மலேரியா காய்ச்சலினால் துன்புறுகிற என் குழந்தையைக் காண துடிக்கும் ஆவலோடு விரைவாக சென்றேன் கரையாளர் கூறி முடித்தார் ஜீப் ஒரு பெரிய பங்களாவின் முன் போய் நின்றது ஒரு மலை திருப்பத்தை அடுத்து அடர்ந்த மலைப்பகுதியினிடையே அது அமைந்திருந்தது கரையாளர் கூறிய சம்பவத்தில் வந்த பங்களா மாதிரியே சுற்றி ஆழமான குழி வெட்டியிருந்தது அடர்த்தி என்றால் அப்படி இப்படிப்பட்ட அடர்த்தி இல்லை இரண்டு அடர்ந்த மலைப்பகுதி அது கரையாளர் என்னை பங்களாவிற்குள் அழைத்து சென்றார் அங்கிருந்தவர்கள் அன்போடு வரவேற்றனர் தேநீரும் நேந்திரங்காய் வருவலும் சாப்பிட கிடைத்தன இந்த மலைப்பகுதிகளில் இயற்கை அழகு எப்படி இருக்கிறது இங்கே இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமா கரையாளர் தேநீரை பருகிவிட்டு என்னை பார்த்து கேட்டார் ஆகா கட்டாயம் பார்க்கலாம் எவ்வளவு அற்புதமான இடமாக இருக்கிறது என்ன சீனரிகள் தேநீரை குடிப்பதற்கு கையில் எடுத்துக்கொண்டே கூறி வியந்தேன் நான் இந்த இடத்தின் பேர் என்ன தெரியுமா என்னவாம் சொல்லுங்களே இதுதான் சார் கடுவாய் வளைவு பயத்தில் தேநீர் கிண்ணத்தை கீழே போட்டு உடைத்துவிட்டேன் என் மேலெல்லாம் டீ சிந்திவிட்டது கதைகளில் ஆயிரம் தத்துவம் பேசலாம் ஆனால் உணர்ச்சி வருகிற போது பயன் என்னவோ பயமாகத்தானே இருக்கிறது நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி